हेलो फ्रेंड्स, वेलकम टू गवर्नमेंट जॉब्स लाइव चैनल। नम्बर चैनल ले इनकी ஐந்து விதமான வேலை வாய்ப்புகள் பத்தி பார்க்க போறோம். 1500 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, 8th ல இருந்து எனி டிகிரி உள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் கொடுக்கிற நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஐந்து விதமான வேலை வாய்ப்புகள் பார்க்க போறோம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இதுலேருந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி போஸ்ட், டிரைவர் போஸ்ட், அட்டெண்டர் போஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க. அட்டெண்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8th படித்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கேட்கல, 8th படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 8th இருந்தால் போதும், 8th படிச்சிருந்தா போதும், உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரி, இதுக்கு வந்து நீங்க எனி டிகிரி இருக்கலாம், ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி டைப் ரைட்டிங்கும் நீங்க தெரிஞ்சிருக்கணும், அதுவும் இல்லாம கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட்டும் நீங்க கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் சேலரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 62,000 கொடுக்குறாங்க, டிரைவருக்கும் 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க சேலரி. அட்டெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து நீங்கள் உங்களோட அட்டஸ்டேஷன்லாம் பண்ணி அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போஸ்ட் வந்து அனுப்பணும். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் கொரியர், ஸ்பீட் போஸ்ட், ஆர்டினரி போஸ்ட், இந்த 3 போஸ்ட் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்டர் சர்க்கிள்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3,162 போஸ்ட் இருக்கு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் இருந்தாலே போதும். இது வந்து 18 to 40 இயர்ஸ் வரைக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரி. SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை பற்றியான ஒரு டீட்டெயில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன், மேலே உங்களுக்கு லிங்க் வருது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இந்த லிங்க் கொடுக்குறேன், அதில் நான் கிளியராக எண்ட் டு எண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ICFலேருந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,000 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 1,000 வேகன்சிஸும் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்காக. ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். நிறைய போஸ்ட் இருக்குது, இதுக்கு வந்து 10th 12th ITI முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், பெயிண்டர், வெல்டர்னு போஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் MLT ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜின்னு வேற ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்துட்டு 10th +1+2 நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹையர் குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஐடிஐ ஃப்ரெஷராக முடித்தவங்க தென் பார்த்தீங்கன்னா 10th ஃப்ரெஷர்ஸ் 12th ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். SC ST வந்துட்டு 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கு, 29 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். OBC-யா இருந்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு 6,000 per month கொடுக்குறாங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு 7,000 per month கொடுத்துருக்காங்க. ITI-க்கு வந்து 7,000 கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா SC ST PWD விமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபீஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸா. தென் பார்த்தீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னா 25/9/2020 September 25th தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் இந்த போஸ்ட்டுக்கு. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட் லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். NLC இந்தியாவிலேருந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து 2 விதமாக போட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடிஐ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிகாம் பிபிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதை வந்து முதல்ல பார்க்கலாம். அதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 20 அதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு. இதுவும் வந்து அப்ரண்டிஸ் போஸ்ட் தான். அதே மாதிரி ஃபிட்டர் டர்னர் மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் வயர்மேன் மெக்கானிக் கார்பெண்டர் பிளம்பர் ஸ்டெனோகிராஃபர் வெல்டர் அக்கௌண்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சவங்க எல்லாம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். 675 போஸ்ட் இருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 14 இயர்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட மார்க்ஸ் அனுப்பணும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களை மெரிட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் 29/2020. ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் டிசிஎஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அதையும் சேர்த்து அனுப்பிச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்துட்டு அனுப்ப லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/9/2020 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clockக்குள்ள நீங்கள் அனுப்பிச்சுக்கோங்க. அடுத்த என்எல்சிலேருந்து இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சவங்களுக்கு. அதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/9/2020. இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதுதான் அந்த ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் வெல்டர் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜி பேத்தாலஜின்னு ரெண்டாக இருக்குது. அந்த பேத்தாலஜி ரேடியாலஜிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். உங்களுக்கு வந்து சேலரி ஸ்டைஃபன் மாதிரி 8,766 கொடுப்பாங்க. இதுக்கும் உங்களுக்கு எந்த இன்டர்வியூ எதுவும் கிடையாது. மெரிட் லிஸ்ட் அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். இதுவும் நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்லேருந்து ரெக்ரூட்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா 1557 போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து எனி டிகிரி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/9/2020. இதுதான் வந்து அதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட். ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 20-28 வயசுக்குள்ளே இருக்கணும். தென் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 175. மற்ற கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து 850. ஆன்லைனில் தான் ஃபீஸ் பே பண்ணணும். டெபிட் கார்டில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 23/9/2020 தான் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணும்னாலும் நீங்கள் இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போதே பண்ணிக்கலாம். அந்த ட்ரைனிங் எப்போ கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு நவம்பரில் கொடுப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஜான் மந்தில் இருக்கும் உங்களுக்கு. நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், பை பை.